ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுசிராஹா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு உளுந்து யூஸ் பண்ணி ஒரு சாதமும் அதுக்கு ஏற்ற ஒரு குழம்பும் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். உளுந்து சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், உளுந்து 1/2 கப், துருவிய தேங்காய் 1/2 கப். கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதுல உளுந்து போட்டுக்கலாம். லைட்டா கலர் மாறினதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர்ல நல்லா கழுவி வச்சிருக்க பச்சரிசியை ஆட் பண்ணி 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுல ஃப்ரை பண்ண உளுந்து, துருவிய தேங்காய், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இத கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியும் நீங்க செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு விசில் வந்ததும் சிம் பண்ணிக்கலாம். அடுத்து 5 மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம உளுந்து சாதம் ரெடி. குழம்புக்கான மசாலா பேஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: சீரகம் 2 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 8, அரிசி 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/2 கப். கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆறினதும் அதுல துருவிய தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, கறிவேப்பிலை, உருளைக்கிழங்கு 4. ஸ்டோவ் ஆன் பண்ணி கடாயில 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுல கடுகு உளுந்து சேர்த்து அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் உருளைக்கிழங்கு அதுல ஆட் பண்ணி கொஞ்சமா வதக்கிக்கலாம். இப்ப அரைச்ச மசாலா பேஸ்டை இதுல சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு சால்ட், மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிருங்க. உருளைக்கிழங்கு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. சூடான உளுந்து சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு குழம்பு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த உளுந்து சாதத்தை வேற வேரியேஷன்ஸ்லயும் பண்ணலாம். அதை அடுத்த வர வீடியோஸ்ல அப்லோட் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சோ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஆல், மீட் யூ அகைன்.